ஹலோ கைஸ், நம்ம பார்க்க போகிற இனிமேல் ஜுஜுட்சு கைசன் Season-2 Episode-17 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலன்னு சொல்லி நான் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் லைக்னு அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி நம்ம ஹருட்டா நம்ம ஃபிசிகரோட மண்டையில் ஒரு போடு போட்டிருப்பான். இதனால நம்ம ஃபிசிகரோக்கு அங்கே பயங்கரமாடி போட்டிருக்கோம். அவனும் அங்கே தவந்து தவந்து அங்கே போய் நின்றுருப்பான். அவனும் அங்கே போகும்போது யோசிக்கிறான், என்னோட டென் ஷேடோ டெக்னிக் அது வந்து இது வரைக்கும் ரெண்டு டிவைன் டாக் சவுண்டி தான் கூப்பிட முடியும். ஆனா இதுவே நான் வந்து வேற சீக்கி காமியை கூப்பிட்டு ட்ரை பண்ணா நான் வந்து ஒரு விஷயத்தை கத்துக்கணும், அதாவது நான் அவங்க எல்லாரையும் ஃப்ரெண்ட் ஆக்கணும். இதே ப்ராசஸ நான் கண்டினியூவா பண்ணாதான் என்னால 10 சீக்கி காமியை ஃப்ரெண்ட் ஆக்க முடியும். இப்படி இவனும் அங்க நினைச்சு இருக்க நம்ம ஹருட்டாவும், ஹேய், நீ வந்து ரொம்பவே அடிப்பட்ட நிலைமையில இருக்க, ஆனா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீ என்னதான் அடிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நீ வந்து என்ன உன் கிட்டே நெருங்க விட மாட்டே. ஆனா நான் இப்போ உன்னோட நிலைமையை வச்சு பார்த்தா இப்போ நான் உன்னை எதுவும் பண்ணாம நீயே இறந்து போயிடுவ போல. சிக்கி கேமியை நம்மளோட ஃப்ரெண்ட் ஆக்கணும்னா அதுக்கு வந்து நிறைய பேர் கூட ஹெல்ப் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் லாங் டைமுக்கு வந்து நீடிக்காது, இது வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். ஆனா இது வந்து சொல்ல போனா சாசரருக்கு ஒரு மீனிங்லெஸ் ஆன ஒரு இது தான் இது. என்னதான் இருந்தாலும் இது வந்து எனக்கு உதவியா கூட இருக்கலாம். இப்படி இவனு யோசனை இருக்க திடீர்னு நம்ம ஹருட்டா பின்னாடி அங்கே பயங்கரமா வெடிக்குது. இதை பார்த்து நம்ம ஹருட்டாவும் அங்கே பயங்கரமா ஷாக் ஆக நம்ம மெகமியும், ஹேய், நான் இன்னமும் கூட சண்டை போடுறத விட்டு கொடுக்கல. இதுக்கப்புறம் அவனும் அவனோட மனசுல யோசிக்கிறான், சீக்கி கம்மிய சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும், ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அப்புறம் என்னால் அதை சமன் பண்ண முடியும். ஆனா நான் இப்போ பண்ண போற விஷயம், இந்த சீக்கி கம்மியை இது வரைக்கும் யாருமே ஃப்ரெண்ட் ஆக்குனதே இல்லை. இதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் சீனை தான் காட்டுறாங்க, அதுலேயும் நம்ம கோஜோவும் மெகோமியும் பேசினு இருக்காங்க. உனக்கு தெரியுமா எனக்கும் சீனின் கிளனுக்கும் எதுக்கு வந்து ஆகவே ஆகாதுன்னு. அப்போனா நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அப்போனா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒன்றா வந்தீங்க, அப்படி எதுவும் நடக்கலை. சொல்ல போனால் ஆடோ பீரியட் அண்ட் கேச்சோ ஹீரா, அந்த டைமில் அந்த ரெண்டு கிளானோட லீடருக்கு இடையில பயங்கரமாக சண்டை ஏற்பட்டது. அந்த டைமில் எங்கள் கிளானோட லீடர் வந்து சொல்ல போனால் என்ன மத்தா இருந்தார், அவர் கையில் வந்து 6 eyes அண்ட் லிமிட்லெஸ் டெக்னிக் இது ரெண்டுமே இருந்தது. அப்போனா அந்த எனக்கு போக வேண்டிய டைம். இதுக்கப்புறம் அந்த டெக்னிக்கும் ஆக்டிவேட் ஆயிடுது. இதை பார்த்து நம்ம ஹருட்டாவும், இவன் வந்து என்ன மாட்ட வச்சிட்டான், இந்த ரிச்சுவலும் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சைடு நம்ம மெகோமிய சொல்றான், எயிட் ஹேண்டல் சுவார்ட் வர்ஜென்செலா டிவைன் ஹேண்டல் மஹோகிரா. இதுக்கப்புறம் நம்ம மெகோமியும் நம்ம இட்டடோரிய ஞாபகப்படுத்திக்கினே சொல்றான், ஏ இட்டடோரி என்னை வந்து மன்னிச்சிரு, ஏ குள்ள பூச்சி உனக்கு முன்னாடி நான் இறக்க போறேன். இப்படி இவனை சொல்ல மஹூராகா வந்து நம்ம மெகோமிய அங்க தள்ளி விட்டுறான். இதை பார்த்து நம்ம ஹருட்டாக்கு அங்க ஒண்ணுமே புரியல, ஏய் பைத்தியக்கார சாசரரு நீ வந்து என்ன பண்ணிருக்க, இவனுக்கு என்ன பைத்திய கீத்திய போச்சு தெரியாது. நம்ம நானாமி எவ்வளோ அடித்தோம் இவன் வந்து உயிரோட சுற்றின்னு இருக்கான். இதுக்கப்புறம் அதுவும் அட்டாக் பண்ணலான்னு வர ஆனால் நம்ம ஹருட்டா அந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி திரும்பவும் தப்பிச்சிடறான். பார்த்தா நம்ம சுக்குனா தான் அங்கே வந்து காப்பாற்றிருக்கான். நம்ம சுக்குனாவும் அதை பார்த்துட்டு, இது என்ன சஸ்பெண்டட் அனிமேஷன்லையா போயின்னு இருக்கேன், சஸ்பெண்டட் அனிமேஷன்னா ஒன்றும் இல்லை. இதில் வந்து சொல்ல போனால் ஹாஸ்டோட பாடி வந்து ரொம்பவே ஸ்லோ ஆகிடும். இந்த ப்ராசஸில் ஹாஸ்டால் நகரவும் முடியாது அசையவும் முடியாது. அதுவும் இல்லாமல் அவனோட மூவ்மெண்ட் ஸ்பீடு அது வந்து ரொம்பவே ஸ்லோ ஆகிடும். இதனால தான் நம்ம மெகோமி வந்து அங்கேயே உட்காந்து இருக்கான். நம்ம சுக்குனாவும் நம்ம மெகோமியை பார்த்துட்டு, நம்ம மெகோமி வந்து இதனால தான் இதை ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா இவன் இந்த கஷ்டோட இவனும் இறக்கலான்னு இருக்கான். ஆனால் நல்ல வேலை நான் வந்து இந்த ஹருட்டாவை நான் காப்பாற்றிட்டேன், ஏன்னா இவனோட டார்கெட் இந்த ஹருட்டா தான். அப்படி ஹருட்டா இறந்துட்டானா நம்ம மெகோமியும் இறந்து போயிடுவான். நல்ல வேலை நான் வந்து ஹருட்டாவை காப்பாற்றினால இந்த ரிச்சுவலை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் மெகோமி நீ வந்து இன்னமும் சாகக்கூடாது, ஏன்னா உன்னை வச்சு எனக்கு ஒரு வேலை இருக்கு. அப்போனா நம்ம மெகோமி ஃபிசிக்கிறவ நான் தான் காப்பாற்றி ஆகணும் போல, ஏன்னா இவனை காப்பாற்றுறதுக்கு நான் வந்து இதை ஃபஸ்ட்டு நான் தோக்கடிக்கணும். இதை தோக்கடிச்சக்கப்புறம் இதுக்கு நான் வேறு மாதிரி காட்டணும்,
அதாவது இந்த ரிச்சுவல் ஏதோ ஸ்டார்ட் ஆகாத மாதிரி. சரி ஆரம்பிக்கலாமா மஹுராகா இப்படின்னு அவனும் முன்னாடி வர நம்ம மஹுராகா வந்து நம்ம சுக்குனா மேல அட்டாக் பண்றான். ஆனா நம்ம சுக்குனா வந்து ஈஸியாவே நம்ம மஹுராகாவோட அட்டாக்கை தத்துறான். அவனும் தத்துட்டு நம்ம மஹுராகாவை அங்க பயங்கரமா அடிச்சு போடுறான். அதுவும் இல்லாம அவன் சைடா தூக்கி போட்டுறான். இவனும் தூக்கி போட்டுட்டு யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்வார்டு. இதோட பேரு த ஸ்வார்ட் ஆஃப் எக்ஸ்டர்னினேஷன். இது வந்து சொல்ல போனா ஒரு ரிவர்ஸ் கஸ்ட் டெக்னிக் மாதிரி தான். இதுக்குள்ள நிறையவே பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். அப்படி நான் ஒண்ணி கஸ்ட் ஸ்பிரிட்டா இருந்தேன்னா அவ்வளவுதான், நான் வந்து ஃபர்ஸ்ட் வார்லயே மாஞ்சு போயிட்டு இருப்பேன். இதுக்கப்புறம் நம்ம மஹுராகாவும் அங்க பயங்கரமா நம்ம சுக்குனாவை அட்டாக் பண்றான். இருந்தாலும் நம்ம சுக்குனாங்க தப்பிச்சுன்னு இருக்க நம்ம மஹுராகாவும் வர வரல இருக்க எல்லா பொருளையும் அடிச்சு நொறுக்கிங்கன்னு நம்ம சுக்குனாவை அட்டாக் பண்ண வரான். இதுக்கப்புறம் நம்ம சுக்குனாவை அவன் தூரமா தூக்கி போட இருந்தாலும் நம்ம மஹுராகா அங்க விடாம அட்டாக் பண்ண வரான். என்னதான் இவன் அட்டாக் பண்ண வந்தாலும் அவன் வந்து பயங்கர அதுவும் இல்லாம இது வந்து ஃபுல்லா விசிபிள், ஏதோ நம்ம ஸ்கைலயே பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ட்ரூலி டிவைன் டெக்னிக். இதுல வந்து ஒரே ஒரு கான்ட்ராக்ட உருவாக்கின முடிதான் நம்மளால வெளியில போக முடியும். இந்த டொமைன்ல சொல்ல போனா இது வந்து 200 meters வரைக்கும் பரவி இருக்கும். அதனால இதுல கேரண்டட் ஹிட்டோட சான்ஸ் வந்து நிறையவே அதிகமாயிடும். அதுவும் இல்லாம இதுல நம்ம மெகோமியோ இருக்கான். அதனால நான் இந்த டொமைனோட ரேஞ்சை கம்மி பண்ணிட்டேன் 140 meters. இதுக்கப்புறம் அந்த டொமைன் அங்க பயங்கரமா ஆக்டிவேட் ஆக அங்க பார்த்தா ஒரு நிலநடுக்கமே ஏற்படுது.
இதனால அங்க இருக்க ஒரு பொண்ணும் பயந்து நிற்கும். அப்பதான் பக்கத்துல இருக்க பொண்ணும் சொல்லுது, நம்ம வந்து பயப்பட தேவையில்ல, ஏன்னா மைக்ரோஃபோன்ல பேசுற பர்சன் வந்து நம்ம கூட தான் இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம சுகுணாவோட ஸ்லாஷ் அட்டாக்க பத்தி தான் சொல்றாங்க. சுகுணாவோட ஸ்லாஷ் அட்டாக்ல ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் கேரண்டட் ஹிட். இதுல கேரண்டட் ஹிட்டோட ரேஞ்சில கஸ்ட் எனர்ஜி ஏதாச்சும் இருந்தா அதுக்கு கிளியூஸ் யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்மெண்டல் யாருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அதுல வந்து எந்த விதமான கஸ்ட் எனர்ஜி இருக்காது, அவங்களுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. மேல வர ஷைன்ட் இது வந்து நகர்ந்தக்கு அப்புறம் இங்க கண்ணா பின்னன்னு அங்க இங்க அட்டாக் நடக்கும். இதை வச்சுதான் நம்ம மகோராகவை நம்ம தோக்கடிக்க முடியும். ஏன்னா இந்த டொமைன்ல ஆப்போனண்ட்டுக்கு எந்த விதமான டைமும் கிடைக்காது. இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிக்கிறதுக்கு ஆனா நம்ம மாஹுராகாக்கு வெறும் இந்த கிளீவ் அட்டாக்கே போதும். ஆனா இந்த அட்டாக் வந்து அவன் புரிஞ்சுக்கிட்டானா அது வந்து தனி ஸ்டோரியா இருக்கும். இப்போ மாஹுராகாவோட ரீஜென்ரேஷனும் முடிய போகுது. இதுக்கப்புறம் நம்ம சுகுணாவோட டெக்னிக்னால அங்க இருக்க ஏரியா மொத்தமும் தாரமாட்டமா அழிஞ்சுன்னு இருக்கு. இதுதான் டைம் நம்ம சுகுணாவும் அங்க வேற ஒரு ஃபயர் டெக்னிக்கையும் யூஸ் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் நம்ம சுக்குனாவும் நம்ம ஹருட்டாவை அங்கிலேருந்து போக சொல்றான். இதை பார்த்த நம்ம ஹருட்டாக்கு அவ்வளோ சந்தோஷம், நான் வந்து திரும்பவும் என்னோட திட்டத்தை ஏமாத்திட்டேன் இப்படின்னு அவனும் போயின்னு இருக்க பார்த்தா திடீன்ட்டு அவனோட உடம்பு அப்படி துண்டாயிது. இப்போதான் ஒரு விஷயத்தையே சொல்றாங்க, இவன் வந்து அவனோட மிராக்களை நனாமியோட சண்டையில ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான்ல, அந்த சண்டையிலேயே அந்த மிராக்கள் எல்லாமே காலியாயிச்சு. இதுக்கப்புறம் நம்ம சுக்குனா மேல நம்ம இட்டடோரியும் அங்க கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் எடுக்கிறான். இப்படி அவன் கண்ட்ரோல் எடுக்கிறது தெரிஞ்ச நம்ம சுக்குனா நம்ம மெகோமிய நம்ம பிரின்சிபல் கிட்ட விட்டுடுறான். நம்ம பிரின்சிபலும் நம்ம இட்டடோரிய பார்த்துட்டு, நான் வந்து இப்ப இட்டடோரிய பார்த்தேன், ஆனா இப்ப மெகோமி இருக்கான் இல்ல இப்பதான் எனக்கே தெரியுது, அது வந்து நம்ம சுக்குனான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம இட்டடோரிய தான் காட்டுறாங்க, அவன் திரும்ப அவனோட உடம்புல கண்ட்ரோல் எடுத்துக்கிறான். அவனும் அந்த இடத்த பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அவனும் நம்ம சுக்குனா பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அங்க வாந்தி வாந்தி ஏத்துன இருக்கான். அவனும் வாந்தி ஏத்துக்குன்னு சொல்றான், இதுக்கு நான் செத்து போயிருக்கலாமே. ஆனா இதுக்கப்புறம் அவனும் யோசிச்சுட்டு, ஆனா நான் இப்படி விடக்கூடாது, நான் வந்து சண்டை போட்டேன் அவனும், நான் வந்து இப்படியே விட்டா என்ன வந்து எல்லாருமே கோலக்காரன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம எரிஞ்சு போன நனமி எதை காட்டுறாங்க, அவனும் அங்க அமைதியா நடந்து வந்தனிருக்கான். இவன் இப்படி காட்டுறதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்றேங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆழ்த்தி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.